நீங்கள் பேச்சுலராக இருந்தபோது உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? இப்போ ஃபேமிலி மேனாக இருக்கும்போது உங்கள் லைஃப் எப்படி இருக்கு? பேச்சுலராக இருக்கும்போது ஜாலியாக இருந்தேன், எந்த கவலையும் இல்லை, காசு தேவையில்லை, ஓ எந்த எதுக்குனாலும் போகலாம், ஜாலியாக இருப்பேன், எப்போ வேணாலும் ஜாலியாக இருப்பேன், கவலை அந்த மாதிரிலாம் இருக்காது, நான் பாட்டுக்கு இருப்பேன், ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜாலியாக போகிறத இருப்பேன். கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் மறந்துருந்தோம், வீடு குடும்பம் குழந்தைங்க மனைவி இதோட குறிக்கோளோட தான் போகணும். பேச்சுலராக இருக்கிறது லைஃப் தனி, ஃபேமிலியோட லைஃபு வேறு வேறு மாதிரி, அது ஒரு குறிக்கோளாக இருக்கணும். லைஃப்னா ஃபேமிலியோட இருக்கும்போது லைஃப்னு என்னன்னு தெரியுது. ரெண்டுமே லைஃப் நல்லா தான் இருக்கும், பட் பேச்சுலராக இருந்தால் கொஞ்சம் லைஃப்பை ஃபுல்ஃபில்லாக பசங்க கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஃபேமிலினு வந்து பிறகுன்னா ஃபேமிலிக்காக உழைக்கணும், வீட்டுக்காக ஒய்ஃபுக்காக வந்து நம்ம நம்பி வந்தவங்க அவங்களுக்காக உழைக்கணும். பட் ஆனால் பேச்சுலராக இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும், பசங்க கூட என்ஜாய் பண்ணுறதுக்காக லைஃப் நல்லாயிருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டு ஃபேமிலிக்காக லைஃப் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போவோம், அவ்வளோதான், வேறு ஒரு தெரியும். பேச்சுலராக இருந்தப்போ எதுவுமே இல்லை என்கிட்ட, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. பேச்சுலராக இருந்தப்போ நான் எதுவும் பெருசாக சம்பாரிச்சதில்லை, ஒய்ஃப் சப்போர்ட் இருக்குது இப்போ இருக்குது, அதனால் லைஃபே மாறி போச்சு. எல்லோரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பேச்சுலராக இருக்கும்போது நண்பர்கள் கூடயும் நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தத்தையும் இருக்கணும். திருமணம் ஆன பிறகு வந்து குடும்பத்திற்காகவும் குடும்ப சூழலுக்காகவும் வாழ்க்கின்ற கஷ்டத்தை கடக்க வேண்டியதாக இருக்குது. கஷ்டம்னு எதாவது நான் சொல்கிறீங்க? பொருளாதாரத்தை ஏற்றுறது இது மட்டும் தான் பெரிய கஷ்டம். ஃபேமிலி வந்து எல்லோரும் கம்யூன்மெண்ட்டில் போய்க்கிறோம், எல்லாத்துக்கும் பண்ணணும், ஃபேமிலி பசங்க ஒய்ஃபுக்கு அந்த கம்யூனிட்டில் போய்க்கிறோம். ஏன்னா பேச்சுலர்ஸ் லைஃப் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஃபேமிலி வந்து கம்யூன்மெண்ட்டில் போயிடுறோம், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே காமன் ஒன்று தான். ஃபேமிலிக்கும் பேச்சுலருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபேமிலி வந்து நம்ம பார்த்துக்கணும், பேச்சுலர்னால் வந்து தனிப்பட்ட முறையாக சுவையாக இருக்கலாம், அதுதான் ரெண்டு வித்தியாசம்தான். ஆனால் ஃபேமிலி மேன் ஆகிட்டுனாக்கா நம்ம எங்கேயுமே போக முடியாது, பேச்சுலரானால் எங்கே ஒன்றாலும் போகலாம், ஊர் சுற்றலாம், யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்க, இதுதான் விஷயம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேச்சுலராக இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவாக என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணிங்கனா தான் லைஃபே நல்லாயிருக்கும், இல்லைனா லைஃப் வேஸ்ட் ஆகிடும். நம்ம லைஃபு ஸ்டெடியான மாரி இருக்கும், அது ஓரளவுக்கு ஸ்டேட்டஸபுளாக இருக்கும் லைஃபு. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப நிறையா வித்தியாசம் இருக்கும். இப்போ பேச்சுலராக இருக்கிறப்ப நம்ம இப்படி நிறையா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் அதுமாதிரி பண்ணிட்டு இருந்தோம். நம்மளும் ஒரு ஃபேமிலி மேன் ஆன பிறகு நம்ம உண்டு, நம்ம ஃபேமிலி உண்டு, பசங்க உண்டு, அதிலே லைஃப் போயிடுது. அதனால் அது யோசிக்கும் தோணலை, அதனால் எனக்கு இந்த லைஃப் தான் ப்ரோ, ஃபேமிலி லைஃப் தான் பிடிச்சிருக்கு. இப்போ ஃபேமிலி லைஃப்பில் என்னென்னலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் இருக்குது? எனக்கு நான் ப்ரோ பசங்க இருக்கிறானுங்க, ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான் எனக்கு, அதனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பெட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது, அதில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அதனால் இதே கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான். பேச்சுலராக இருந்ததை விட ஃபேமிலி மேனாக ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடச்சிருக்குது. இன்னொன்று, பட் அந்த பொறுப்பு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி மேனாக ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது நமக்கு தெரியுது. பேச்சுலராக இருந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, எதுவுமே இல்லை, சிறகே இல்லாத புறாவாக அப்படி பறந்துட்டு இருந்தோம். ஃபேமிலி மேனாக ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய லைஃப் வந்து ஒரு இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இது ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சிருக்கு.